வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். கமல் 60 சிறப்பு மலருக்காக நடிகர் பிரகாஷ்ராஜ், நடிகர் ரமேஷ் அரவிந்த் மற்றும் ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராம் அவங்க 3 பேரும் எழுதின கட்டுரைகள். ஸோ அந்த கட்டுரைகள் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். நம்மவர் கமல்ஹாசன் அவர்களோடு வசூல் ராஜா, வேட்டையாடு விளையாடு, தூங்காவனம் ஆகிய படங்களில் நடித்த பிரகாஷ்ராஜ் அவர்கள் கமல்ஹாசனை பற்றி எழுதிய கட்டுரை உங்களுக்காக. நான் பெங்களூரில் இருக்கும்போது சாகர சங்கமம் ரிலீஸ் ஆகியிருந்தது, 10 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் காசு இல்லை, ஆனால் நந்தா தியேட்டரில் மார்னிங் ஷோ இன்டர்வல்லுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு 14 தடவை போயிருப்பேன். அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு ஆஃபீஸர் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்கில் தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசர ரூல் கொண்டு வந்திருந்தார். நான் அவசரமாக ஓடினதில் அரெஸ்ட் ஆகிட்டேன். என்னை போல் நிறைய பேர் அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. அன்றைக்கி அரெஸ்ட் ஆகிட்டேங்கிற வருத்தத்தை விட அந்த சீனை மறுபடியும் பார்க்க முடியலேங்கிற வருத்தம் தான் இருந்தது. நீங்கள் தொடுவானம், என்னை போன்ற நடிகர்களுக்கெல்லாம் அந்த தொடுவானத்தை தொடணும்னு ஆசை, ஆனால் அந்த தொடுவானத்தை தொட முடியாத உயரத்தில் நிற்கிற நாயகன் நீங்கள். நன்றி, உங்ககிட்ட கற்றுக்கிட்டது நிறைய, உங்களோட பேசினதில்லை பழகினதில்லை. உங்கள் கூட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு துரோணர், தூரத்திலிருந்து பார்க்குற ஏகலைவன். நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட. என் அனுபவத்தில் உயர்றது பெரிய விஷயம் இல்லை, அதை தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். 50 ஆண்டுகள் இந்த அளவுக்கு தக்க வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு போராட்டம், இது எல்லாருக்கும் ஒரு பாடம். நன்றி சார். இந்த பாடத்துக்கு வாமன அவதாரத்தில் பெருமாள் விஸ்வரூபம் எப்படி எடுத்தார்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண் முன்னாலே ஒரு கலைஞன் இப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதா பார்த்துருக்கோம். நீங்கள் வாழும்போது நாங்கள் வாழ்கிறோங்கிறது எங்களுடைய பெருமை. இத்தனை நுணுக்கமான அறிவும் திறமையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னால் என்னை விட நீங்கள் தான் முதல்ல மறுப்பீங்க. ஆனால் இதில் ஒன்று கற்றுக்கிட்டேன் சார் உங்கள்கிட்ட. இதற்கு காரணம் உங்களுடைய சலிக்காத உழைப்பும் ஓயாத தேடலும். இந்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான், சலிக்காமல் உழைத்தால், ஓயாமல் ஒரு தேடல் இருந்தால் இந்த உயரத்துக்கு உயரலாம்னு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நம்மவர் கமல்ஹாசன் அவர்களோடு உன்னால் முடியும் தம்பி, பஞ்சதந்திரம், மும்பை எக்ஸ்பிரஸ் மற்றும் கன்னட திரைப்படமான ராமா ஷாமா பாமா அந்த படத்தில் நடித்ததை இயக்கிய ரமேஷ் அரவிந்த் அவர்கள் கமல்ஹாசனை பற்றி எழுதிய கட்டுரை உங்களுக்காக. சாரோட சதிலீலாவதி, மும்பை எக்ஸ்பிரஸ், பஞ்சதந்திரம் இப்படி பல படங்களில் நடிக்கிற பெருமை எனக்கு கிடைத்தது. சதிலீலாவதி நாங்கள் கன்னடத்தில் பண்ணோம், ராமா ஷாமா பாமா அதே ரோல் சார் பண்ணார், அதே ரோல் நான் பண்ணேன். அது மட்டும் இல்லை, என்னோடய முதல் பட டைரக்ஷனும் சாரோட தான். அந்த படம் பண்ணும்போது நாங்கள், சார் நீங்கள் கன்னடம் பேசினாலே பெரிய விஷயம், நீங்கள் கன்னடம் பேசுனா போதும், நீங்கள் இங்கே கோயம்புத்தூர் ஆக்சன்ட் பண்ண மாதிரி தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். ட்ரை பண்ணலாம், அங்கே எது ஃபேமஸ் ஆக்சன்ட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த ஹூப்ளி ஆக்சன்ட் சார் பண்ண விதம், அதாவது தமிழே தெரியாதால் மதுரை ஆக்சன்ட்டோ கோயம்புத்தூர் ஆக்சன்ட்டோ பண்ண மாதிரி கன்னடத்தில் அந்த ஹூப்ளி ஆக்சன்ட் சார் அவ்வளவு பிரமாதமாக பண்ணார், டப்பிங் அவரே பண்ணார். இன்றைக்கி வரைக்கும் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே இவர் நம்ம ஆள், ஹூப்ளி ஆள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதோட ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசண்டாக கர்நாடகாவில் அமிர்த மகோத்சவா பண்ணாங்க, அப்போ சார் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க, சிஎம் இருந்தாங்க, 200,000 பேர் கூட்டம். அதுக்கு நடுவில் சார் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் இன்றைக்கி வரைக்கும் கர்நாடகாவில் ஒவ்வொருத்தரும் நினைவில் வச்சுருக்காங்க. அவர் சொன்னார், கன்னட கலையுலகம் தமிழ் கலையுலகம் இரண்டும் சகோதரிகள், நான் என்னோடய சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், கலைக்கும் கலைஞர்களுக்கும் ராஜ்யம் என்கிற வேறுபாடு கிடையாது, தயவுசெய்து உங்கள் அரசியல்ங்கிற கல்லை இந்த கலர் கோலத்தில் போடாதீங்க அப்படின்னார். கமல்ஹாசன் அவர்களுடைய நண்பரும் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் பிசி ஸ்ரீராம் அவர் வந்து பல்வேறு படங்களில் கமல்ஹாசன் அவர்களோட வேலை பார்த்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அபூர்வ சகோதரர்கள், நாயகன், தேவர் மகன், குருதிப்புணல், குருதிப்புணல் படத்தை அவர் இயக்கமும் செஞ்சார், ஒளிப்பதிவு மற்றும் இயக்கம் பண்ணார். மிக சிறப்பான ஒரு ஒளிப்பதிவாளர். இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கிற பாதிக்கு மேற்பட்டவர்கள் அவருடைய சிஷ்யர்கள் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒளிப்பதிவாளர். ஸோ அவர் எழுதின கட்டுரை உங்கள் பார்வைக்கு. கமல் நடித்த நாயகன், அபூர்வ சகோதரர்கள் படங்களின் ஒளிப்பதிவாளர், தேசிய விருது பெற்ற பிசி ஸ்ரீராம் அந்த படங்களில் கமலுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்கிறார். கமல்ஹாசனை எனக்கு சிறு வயது முதலே தெரியும், என் தெருவில் உள்ள டைரக்டர் சந்தான பாரதி வீட்டிற்கு அடிக்கடி நான் செல்வேன், அப்போது கமலும் அங்கு வருவார், பார்த்தால் ஹலோ சொல்லிக்கொள்வோம், அப்போது எங்கள் நட்பு அவ்வளோதான். நான் ஒளிப்பதிவான பின்பு கூட கமலை சந்திக்க நேர்ந்ததில்லை. நாயகன் படத்தில் இணைந்து பணிபுரிந்த போது தான் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொண்டோம். கமல் தேர்ந்த ஒரு நடிகர் மட்டுமல்ல, சிறந்த கலை ரசனை உடையவர் என்பதை நேருக்கு நேராக உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு காட்சியிலும் சிறிய விஷயங்களில் கூட அவர் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டக்கூடியவர். புது பரிமாணங்களை டைரக்டரின் கற்பனையை தாண்டி வெளிப்படுத்துவார். நாயகன் படத்தில் ஒரு காட்சி,
அதிகாலையில் மாடியில் தன் வீட்டு கதவுகளை திறந்து வெளியே வருவார் கமல். அப்போது சூரிய ஒளி பளிச்சென்று முகத்தில் விழுவது போல் லைட் செய்திருந்தோம். அந்த ஷாட்டில் டைரக்டரின் எழுத்தில் இல்லாத ஒரு சிறு முகச்சுளிப்பு கமலிடம் இருக்கும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தால் நம் முகம் சிறிது மாறுபடும். ஆனால் சினிமாவில் இதுபோல் விஷயங்களை எல்லாம் நாம் பெரிதுபடுத்த மாட்டோம். ஆனால் கமல் அப்படி இன்றி ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அக்கறை காட்டுவார். அதே படத்தில் கடற்கரை காட்சி ஒன்று உண்டு. கமல் மகளாக வரும் கார்த்திகா காரை வேகமாக ஓட்ட கமல் வேகத்தை குறைக்க சொல்வார். வேகத்தில் கார்த்திகா சட்டென்று பிரேக் போடுவார். அதனால் கமல் முன் சீட்டிலிருந்து தாவி பல்ட்டி எடுத்தபடி பேனட்டில் விழுந்து அங்கிருந்து தரையில் போய் நிற்பார். ஒரே ஷாட்டில் இது வரும். இந்த சாகசம் வேறு யாரும் செய்யக்கூடியதல்ல. நடிப்புடன் கலந்த ஸ்டண்ட் சமாச்சாரம் இது. டைரக்டர் மணிரத்னம் ஏதாவது சாகசம் செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொன்னார். ஆனால் கமல் இவ்வளவு பிரமாதமாக செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. குமுதம் பத்திரிகைக்கு சத்யராஜ் கொடுத்த ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் நம்ம ஒரு கமல்ஹாசனை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து என்னை விட அதிகமாக புகழ் பெறுறவங்க, என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க, என்னை விட அதிகமாக மார்க்கெட் உள்ளவங்களை பார்த்து எனக்கு பொறாமையே கிடையாது. என்னை விட அதிகமாக சொத்து வச்சுருக்கிறவங்களெலாம் பார்த்து, பட் என்னை விட அதிகமாக உழைத்து என்னை விட திறமையாக இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு வந்து மரியாதையும் உண்டு, பொறாமையும் உண்டு. அந்த வகையில் உலகநாயகன் கமலஹாசன், நண்பர் கமலஹாசன் அவர்கள் வந்து எப்படின்னா, இப்போ எனக்கெல்லாம் ஏதாவது ஒரு ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைரக்டர் கொடுத்தா தான் உண்டு. ஒரு நல்ல பாத்திரம் டைரக்டர் கொடுத்தா அந்த வேஷத்தை நான் நல்லா பண்ண முடியும். பட் ஆனால் கமலஹாசன் அவர்கள் ஒரு சிலையை பார்த்துருக்கேன். ஒரு வந்து சிற்பி தன்னைத்தானே செருக்கிக்கிற மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கேன், சிலையை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தனக்கு என்ன மாதிரி பாத்திரங்கள் வேணும் அப்படின்னு அந்த பாத்திரத்தை அவரே திட்டமிட்டு அதுக்கு அவரே ஒரு கதை எழுதி, அவரே வசனம் எழுதி, அதற்கு ஏற்ற மேக்கப்பையும் அவரே போட்டு, அந்த மாதிரி தன்னை வடிவமைத்து கொண்டு அதற்காக உழைத்து அதில் வந்து வெற்றியும் பெற்று காண்பிக்கிறவர் நம்முடைய நண்பர் கமல் தான். எனக்கு அந்த வகையில் கமல் மேலே மிகுந்த மரியாதையும் உண்டு. அதே சமயத்தில் ஒரு இயக்குனராக, கதாசிரியராக, ஒரு திரைக்கதை ஆசிரியராக அவர் மேலே மிகுந்த மரியாதை உண்டு. ஏன்னா அவருடைய பாத்திரங்களை அவரே செதுக்கிறார். வேறு யாரும் இன்னொரு டேரக்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவரே முடிவு பண்ணுறாரு. ஒரு குள்ளன் பாத்திரம் பண்ணணுமா, அதை பண்ணுறேன் அப்படின்னு அவராகவே ரெடி பண்ணுறாரு, அவரே யோசிக்கிறாரு. ஒரு இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி கெட்டப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாரு. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து மிகுந்த ஒரு முன்னுதாரணமாகவும், உழைப்பு இவரோட உழைப்பை பார்த்து நம்ம மிரண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் வந்து குமுதத்திற்கு கொடுத்த தன்னுடைய பேட்டியில் வந்து உலகநாயகனுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். சமீபத்தில் நடந்த ஒரு கொடுத்த பேட்டி, அது வந்து சம்பத், வில்லன் நடிகர் சம்பத், சென்னை 28, அந்த மாதிரி நிறையா படங்களில் நடிச்சிருக்கார். அவர் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட தயாரிப்பில் தூங்காவனம் படத்தில் நடித்தார். அவர், பிரகாஷ்ராஜ், த்ரிஷா இவங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கிளப்பில் நடக்கக்கூடிய சீன். தூங்காவனம் கதை நமக்கு தெரியும், பர்டிகுலர் ஒரு கிளப்பில் தான் நடக்கும், ரெஸ்டாரண்ட்டு மாதிரியான ஒரு இடத்துல நடக்கக்கூடிய கதை. பட் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடுறப்ப கமல் வந்து அந்த டேபிளில் விழுந்து கீழே விழுகணும். ஸோ அந்த ஒரு காட்சிக்காக அவர் ரிகர்சல் எப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்படலை, அவரோட வயசை பற்றியும் கவலைப்படலை, உடம்புல அடிபடுமேங்கிறத பற்றி கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு ரிகர்சல் பண்ணுறாருங்க. 4 தடவை 5 தடவை ரிகர்சல் பண்ணுறாரு. பட் என்ன பார்த்தோன்னா இவருக்கு தெரிஞ்சு போச்சு போல் இருக்குது, இவரால் பண்ண முடியாது அப்படின்னு. நான் 1 தடவை பண்ணேன், என்ன ஒரு மாதிரி சரியாக இது பண்ணலான்னு உடனே, சரி பரவாயில்ல நம்ம நீங்கள் நேராக டேக்கில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னா கமல் சார் தான். அவருக்கு எல்லாமே கரெக்டாக வரணும், எங்கே டேபிளில் இது பண்ணணும், எங்கே கீழே விழுகணும், எப்படி விழுகணும், அவருக்கு ஸ்டண்ட்டு தெரியுங்கிறதுனால அவர் அடிபடாமல் அவர் பண்ணுறாரு. அவருக்கு எப்படி கையை வச்சுக்கிட்டால் அடிபடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ஷனிஸ்ட், அசராமல் உழைக்கிற ஆள் அப்படின்னா அது கமல் சார் தான். எவ்வளவு ரிகர்சல் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணுறாரு, கொஞ்சம் கூட அவர் வந்து அவசரப்படுறதே இல்லை. பொறுமையாக அந்த காட்சி சிறப்பாக வர்றவரையே அவர் விடுறதே இல்லை. அதை ரிகர்சலை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த இதுக்கே வராரு, ஃபைனல் டேக்குக்கே வராரு. வந்த உடனே ஒரே டேக்கில் நடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கார். அதில் வந்து ரிகர்சலை பண்ணதோட பெட்டராக பண்ணுறாரு. அவர் எப்படி பண்ணுறாருன்னா நமக்கு புரிய மாட்டேங்குது.